ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our லேர்ன் நியூஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆட்டு தலக்கரி வருவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இது கூட அஞ்சு பீஸ் இஞ்சி ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இப்போது ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கால் கிலோ ஆட்டு தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேங்க இது எண்ணெயில் செத்துடலாம் செத்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கறியை எண்ணெயில் வதக்குங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் செத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு கறியோடு எண்ணெயில் வதக்கும்போது நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் விடுங்க இப்போ கறி நல்லா இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் போட்டுக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு விசில் வச்சாதாங்க கறி நல்லா வேகும் என்ன தலைக்கறி என்னும்போது யூஸ்வலாகவே தான் இருக்கும் ஸோ எட்டு விசில் வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கறி நல்லா வெந்திருக்குங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்து மசாலாலாம் நல்லா திக்காயி பார்க்கவே இருக்குங்க இப்போது நம்ம இதை எப்படி வறுவல் செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போது நம்ம வருத்தோம்னா அதே கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வரணுங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினா உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கறி மசாலாவை இதில் சேர்த்துடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது கொஞ்சம் நேரம் குதிக்க விடுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம வதக்கி ரெண்டு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்குங்க இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க நான் வதக்கி அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்க நம்ம வரவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து சப்பாத்தி கூட இட்லி தோசை ரைஸ் கூட அட்டகாசமான காம்பினேஷனுங்க இது நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம சுவையான ஆட்டு தலைக்கறி வருவது எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்